டிஎன்பிசி மென்டாரின் அன்பு வணக்கங்கள் டிஎன்பிசி மென்டார் வரக்கூடிய குருஃபோர் தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொள்ளும் விதமாக ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச்சை இருக்காங்க ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஏற்கனவே இரண்டு தேர்வுகள் முடிந்துள்ளது வரக்கூடிய பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் தேதி ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மூன்றாவது தேர்வு நடக்க இருக்குது அந்த மூன்றாவது தேர்வுக்கான பாடத்திட்டத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது என்ன பாடம்னா டென்த்து நியூ தமிழ் புக்கில் சமைச்சர் புக்கில் ஐந்தாவது இயலில் இருந்து ஒன்பதாவது இயல் வரைக்கும் உள்ள பாடம்தான் வரக்கூடிய மூன்றாவது ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பத்தி மூன்றாவது டெஸ்ட்டுக்கான பாடத்திட்டமாகும் அந்த பாடத்திட்டத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஐந்தாவது இயல் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படிங்கிற தலைப்பில் மொழி பெயர்ப்பு கல்விங்கிற பாடம் நீதி வெண்பா அப்படிங்கிற ஒரு செய்யுள் திருவிளையாடல் புராணம் புதிய நம்பிக்கைங்கிற ஒரு துணைப்பாட வகை வினா விடை வகைகள் பொருள்கள் அப்படிங்கிற இலக்கணம் இது ஐந்தாவது இயலில் இருக்குது ஆறாவது இயல் என்ன இருக்குன்னா கலை அழகியல் புதுமைகள் என்ன இருக்குன்னா நிகழ்கலை அப்படிங்கிற ஒரு பாடம் பூத்தொடுத்தல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமுங்கிற ஒரு செய்யுள் கம்பராமாயணங்கிற செய்யுள் பாய்ச்சல் அப்படிங்கிற துணைப்பாடம் அகப்பொருள் இலக்கணம் இலக்கண பாடம் திருக்குறள் செய்யுளில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏழாவது இயலில் வந்து நாகரிகம் நாடு சமூகம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்றகள் ஒளி அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்குறாங்க ஏர் புதிதா மெய்கீர்த்தி அடுத்து சிலப்பதிகாரம் மங்கையராய் பிறப்பதற்கே அடுத்து இலக்கணத்தில் வந்து புறப்பொருள் இலக்கணம் இதெல்லாம் பாடமாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து எட்டாவது இயலில் வந்து பார்த்திங்கன்னா அறம் தத்துவம் சிந்தனை இல்லை சங்க இலக்கியத்தில் அறம்னு சொல்லி ஒரு பாடம் அடுத்து ஞானம் அடுத்து கால கணிதம் இராமானுசர் நாடகம் பாவகை இலக்கணத்தில் வந்து பாவகை வகை அழகிடுதல் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒன்பதாவது இயலாக மனிதம் ஆளுமை அப்படிங்கிற தலைப்பில் ஜெயகாந்தம் நினைவு இதல்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருக்குறாங்க சித்தாளு அடுத்து தேம்பாவணி செய்யுள் அடுத்து ஒருவன் இருக்கின்றான் ஒரு சிறுகதை ஒரு துணை பாடம் அடுத்த அணி இலக்கணம் திருக்குறள் செய்யும் இதுதான் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதியில் நடக்கக்கூடிய ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் மூணாவது டெஸ்ட்டுக்கான ஒரு சிலபஸ் மொத்தம் ஐந்தே ஐந்து இயல்கள் தான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சிலபஸ் கொடுத்தாச்சு இன்றைக்கி சிலபஸ் மறுபடியும் வீடியோ வீடியில் கொடுக்குறோம் இன்னும் நம்மளுக்குன்னா ஐந்து ஆறு நாட்கள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு இயலை தெளிவாக படித்தால் கூட கண்டிப்பாக வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வச்சுல மூணாவது தேர்வுக்கான சிலபஸை நீங்கள் படித்து முடிக்க முடியும் நல்லபடியாக டெஸ்ட் எழுத முடியும் உங்களுக்கு நூறு வினாக்கள் அன்றைய தினம் கொடுப்போம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னு பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் பின்னாடி வீடியோவில் கொடுப்போம் செக் பண்ணிக்கலாம் இந்த ஐந்து பாடத்தை கவனம் தெளிவாக கவனம் கொடுத்து நீங்கள் படித்தா கூட நீங்கள் என்ன செய்யலாம் தமிழை படித்து முடிச்சிடலாம் மொத்தமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எட்டு வார சிலபஸ் தான் கொடுத்துருக்குறோம் எட்டு வார சிலபஸில் குரூப் ஃபோருக்கான தமிழை முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பிளா இந்த பிளானை வந்து கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் குரூப் ஃபோருக்குரிய தமிழை படித்து முடிச்சிடலாம் சைடு பை சைடு குரு ஜிகேக்கும் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்குறோம் அதுக்கும் தனியாக ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அதில் ஓரளவு படித்தா கூட போதும் தமிழை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஜிகேல டச் வச்சுக்கிட்டே வந்தீங்களே போதும் தமிழை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடலாம் அடுத்து தமிழை முடித்த பிறகு அடுத்து மறுபடியும் ஒரு டெஸ்ட்டு பிளான் போடும்போது அதை நீங்கள் ஜிகேக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நல்லா படித்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோரை நம்ம பாஸ் பண்ணணும் அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட்டு ஸோ இன்றைக்கி சிலபஸ் கொடுத்துட்டோம் எல்லா மாணவர்களும் உட்காந்து படிங்க வரக்கூடிய சனிக்கிழமை உங்களுக்குரிய டெஸ்ட்டு சிலபஸ் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் டிஎன்பிசி மென்டானுடைய டெலகிராம் லிங்க்குலயோ அல்லது டிஎன்பிசி மெண்டானுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் கூட உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக கூட பிடிஎஃப் வந்து அனுப்பி வச்சுருவோம் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் ஸோ நல்லா படிங்க நன்றி